இப்போ வேர்ல்ட் கப் ஆட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக நடந்துக்கிட்டு வருது. இப்படி இருக்க நாளைக்கு நம்ம இந்தியா இரண்டாவது வேர்ல்டு கப் ஆட்டத்தை டெல்லியில் அருண்ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக மத்தியானம் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டெங்கு வந்ததால் அவரால் இந்திய அணியில் விளையாட முடியல. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்துக்கு உள்ள ஃபிட் ஆகிடுவார் விளையாடுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் அதுக்கு அப்புறமா அடுத்து 14ஆம் தேதி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்துக்கு உள்ள கண்டிப்பாக கில் ஃபிட்டாகி விளையாட வந்துடுவார் அப்படிங்கிற தகவல்கள் வெளி வந்துகிட்டு இருந்த நிலைமையில் இப்போ இன்னைக்கு திடீர்னு கில் அவரை நம்ம சென்னையில் இருக்கிற காவேரி மருத்துவமனையில் அவசரமாக அனுமதிச்சிருக்காங்க. ஸோ இதனால் இன்னும் அடுத்த சில ஆட்டங்கள் கண்டிப்பாக சூப்மன் கில் நம்ம இந்திய அணியில் விளையாட முடியாத நிலைமை தான் இப்போ உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பிசிசிஐ உடனடியாக கில் அவருடைய இடத்துக்கு ஒரு அதிரடி பேட்டர் அதிரடி ஓப்பனர் ஒரு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை அதுவும் நம்ம சென்னை தத்து பிள்ளையை இப்போ மீண்டும் நம்ம இந்திய அணியில் இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இணைக்க நம்ம பிசிசிஐ அதிரடி முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ ஃபஸ்ட்டு சுப்மன் கில் அவருக்கு விட்டு விட்டு ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. காலையில் நல்லா இருந்தால் சாயந்தரம் அவருக்கு மீண்டும் ஜுரம் வந்து கில் அவரை இந்த டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இப்போ பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டெங்கு காய்ச்சல்லையே ரொம்ப அதி தீவிரமான டெங்கு காய்ச்சல் கில் அவரை இப்போ பிடிச்சிருக்கு. அதனால் கில் அவருக்கு ஃபீவர் விடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகலாம். அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக ரிக்யூர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 10-12 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவர் குணமடைஞ்சு மீண்டும் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பித்தா கூட முன்னாடி இருந்த தெம்பு வலுவு உடம்பில் இருக்காது, சீக்கிரமாகவே சோர்ந்து போயிடுவார், நீண்ட நேரம் களத்தில் நின்று கில் அவரால் பேட்டிங் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் கடந்து பழைய கில்லாக அவர் திரும்புறதுக்கு கண்டிப்பாக 1 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் தற்போது இந்த அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை கில் அவருடைய உடம்ப பரிசோதனை செஞ்சு மருத்துவர்கள் கொடுத்திருக்காங்க. அதனால இப்ப நம்ம பிசிசிஐ கண்டிப்பா கில் அவரை இந்திய அணியின் 15 பிளேயர்கள் ஸ்குவாட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அவருடைய இடத்துக்கு வேற ஒரு பிளேயரை இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இணைக்க வேண்டிய நிலைமையில தான் இப்ப நம்ம பிசிசிஐ இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சமீபத்தில் சைனா வரைக்கும் போய் நம்ம இந்தியாவுக்கு ஏஷியன் கேமில் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருந்த நம்ம ருத்ராஜ் கைக்வாத் அவரை தான் இப்போ அடுத்த ஆப்ஷனாக நம்ம பிசிசிஐ வேர்ல்டு கப் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் இணைக்க இருக்காங்க. ஸோ ருத்ராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மகாராஷ்டிரா பிளேயராக இருந்தாலும் நான் தமிழகத்தின் தத்து பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு சில வார்த்தைகள் தமிழில் பேசி ருத்ராஜ் அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் கில் அவர் வெளியே போகிறது நம்ம எல்லாருக்குமே வருத்தமாக இருந்தாலும் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ருத்ராஜ் உள்ளே வர்றது கண்டிப்பாக இப்போ நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு வகையில் மகிழ்ச்சியான செய்தி இது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.